தமிழர்களின் பாரம்பரியத்தை போற்றும் விதமாக காதணி விழாவுக்கு மாட்டு வண்டி, லாரி உள்ளிட்டவைகளில் செண்டை மேளம் முழங்க, பொய்க்கால் குதிரை, தேவராட்டம், கோணக்கொம்பு ஊதி கொண்டு வந்து அசத்திய தாய்மாமன் சீர்வரிசை. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஏ புதுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமார் சிவரணி தம்பதிகளில் புதல்வர்கள் ஸ்ரீநித் மற்றும் நிரல்யா ஸ்ரீ ஆகியோரின் காதணி விழாவை இன்று பெரியகுளம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் குழந்தைகள் தாய்மாமன் பிச்சைமணி என்பவர் தனது சகோதரியின் குழந்தைகளுக்கு தமிழர்களின் பாரம்பரியத்தை போற்றும் விதமாகவும் சீர்வரிசை பொருட்களை மாட்டு வண்டி மற்றும் லாரியில் குழந்தைகளுக்கு தேவையான உடை, நகை மற்றும் அனைத்து வகையான பழங்கள், வீட்டுக்கு தேவையான சமையல் பொருட்கள், அண்டா, பானை, தட்டு உள்ளிட்ட பல்வேறு வகையான சீர்வரிசைகளை வைத்து பெரியகுளத்தின் முக்கிய வீதிகள் வழியாக பொய்க்கால் குதிரை ஆட்டம், தேவராட்டம், செண்டை மேளம், தப்பாட்டம் உள்ளிட்டவைகளுடன் பட்டாசுகள் வெடித்து தனது உறவினர்களுடன் ஊர்வலமாக சீர்வரிசைகளை கொண்டு வந்து தாய்மாமன் சீர் செய்து அசத்தியுள்ளார். மேலும் தென் மாவட்டங்களில் தாய்மாமன் சீர் செய்வது தமிழகத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாக உள்ள நிலையில் அதை பெருமை சேர்க்கும் விதமாக மாட்டு வண்டியில் சீர் கொண்டு வந்து ஊரே அதிரும் வைக்கும் விதமாக தாய்மாமன் சீர்வரிசைகளை செய்து அசத்தியுள்ளார். தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்சா.